Good morning students, this is Professor R. Surendran from Government College of Technology. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா viscous and turbulent flow பத்தி பார்க்க போறோம். First வந்து viscous flow னா என்னன்னு பாப்போமே. Fluid flow in the form of layer with negligible mixing. Mixing ஏ இருக்காது அப்படினா negligible mixing. இப்ப layer by layer ஆ போற flow தான் வந்து viscous flow னு சொல்வாங்க. இதுல முக்கியமான first நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து critical Reynolds number அப்படினா criticalனால ஏதோ முக்கியம் அப்படி தெரியுது இல்ல? critical Reynolds number வந்து for 5 flow வந்து Reynolds number less than 2000 or less than or equal to 2000 அந்த laminar flow greater than 4000 அந்த turbulent flow இதே critical Reynolds number பாத்தீங்கன்னா 2300 for 5 Reynolds number வந்து critical Reynolds number விட கம்மியா இருந்தா laminar Reynolds number வந்து critical Reynolds number விட அதிகமா இருந்தா turbulent சோ அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் வந்து ஒரு சூப்பரான விஷயம் laminar flow to circular pipe இதுல வந்து எப்பமே எந்த விஷயமா இருந்தாலும் இன்ஜினியரா இருந்தா நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படிን பாத்தீங்கன்னா சம் அசம்ஷன் we have to make இங்க என்ன அசம்ஷன் மேக் பண்றாங்க ஸ்டெடி ஃப்ளோ யூனிஃபார்ம் ஃப்ளோ ஃபுல்லி டெவலப்ட் ஃப்ளோ ஸ்டெடி ஃப்ளோ யூனிஃபார்ம் ஃப்ளோ ஃபுல்லி டெவலப்ட் ஃப்ளோ இது மூணுமே வந்து அசம்ஷன் பண்றாங்க ஸ்டெடி ஃப்ளோனா தெரியும் நமக்கு என்ன தெரியும் டைமை பொறுத்து அந்த ஃப்ளோ வந்து மாறாது யூனிஃபார்ம் ஃப்ளோனா நமக்கு தெரியும் என்ன தெரியும் அது வந்து இடத்தை பொறுத்து மாறாது ஃபுல்லி டெவலப்ட் ஃப்ளோனா என்ன தெரியும் வெலாசிட்டி ப்ரொஃபைல் வந்து ஒரு கம்ப்ளீட்லி இப்ப வெலாசிட்டி ப்ரொஃபைலா வந்து கம்ப்ளீட் ப்ரொஃபைலா மாறின இடத்துல தான் அந்த இப்ப எட்ஜ் ஆஃப் தி பைப்ல இருந்து எங்க வந்து அந்த ப்ரொஃபைல் வந்து கரெக்டா ஃபார்ம் ஆகுதோ அந்த தூரம் வரைக்கும் அது ஃபுல்லி டெவலப்ட் ஃப்ளோ அப்படினுவாங்க சரி இப்ப ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் வந்து P பை R ஸ்கொயர் ஆக்ட் ஆகுது இங்க P பிளஸ் இன்கிரிமெண்டல் பிரஷர் P plus dou P by dou X into dx into pi R square act ஆகுது சோ ரெண்டுமே வந்து ஆக்ட் ஆகும்போது நமக்கு ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணனா dou P by dou X மட்டும் இது பண்ணி ரிமைனிங்கா இருக்கும் அப்ப tau equal to minus dou P by dou X R by 2 அப்படி வரும் அப்ப dou P by dou X னா dou P னா dP ஆ நம்ம இது பண்ணனா P2 minus P1 சோ வந்து P1 வந்து ஹை ஆ இருக்கும் P2 வந்து லோ ஆ இருக்கும் அதனால தான் அங்க மைனஸ் இருக்கு சோ X2 minus X1 which is less than 0 so minus 2p by 2x yeah negative vandhadu negative vandha and the flow nala da vandhadu appdi therinjikalam nama variation of shear stress undu endha mari maarumna it varies linearly paarenga inga center la vandu 0 va irukum end la vandu maximum a irukum so idhu da vandu idhu developing region idhu fully developed region appdi solli kaatirukanga so developed region ல வந்து பாத்தீங்கன்னா tau max ல இருந்து அப்படியே குறஞ்சி வந்துட்டே இருக்கும் fully developed region ல அது கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அப்படின்றது x போக 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 அந்த wall shear stress கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம் tw is maximum at the pipe inlet where boundary layer thickness is smallest pipe inlet ல வந்து tw வந்து maximum wall shear stress வந்து maximum ஆ இருக்கும் அப்படின்றது நாம புரிஞ்சிக்கலாம் ஏன் அது காரணமும் சொல்றாங்க அங்க பவுண்டரி லேயர் திக்னஸ் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்டா இருக்கும் அண்ட் டிக்ரீசஸ் கிராஜுவலி டு த ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோ அடுத்தது ஹைட்ரோடைனமிக் என்ட்ரன்ஸ் லென்த் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஹைட்ரோடைனமிக் லென்த்னா என்ன அது தூரம் பைப் என்ட்ரன்ஸ்ல இருந்து வால் ஷியர்ஸஸ் வந்து ரெடியூஸ் வித்இன் அபவுட் 2% ஆஃப் ஃபுல்லி டெவலப்டு வேல்யூ ஸோ 2% ஆஃப் ஃபுல்லி டெவலப்டு வேல்யூ வரைக்கும் எவ்வளோ எங்க குறையுதோ அந்த வால் ஷியர்ஸஸ் அதுதான் வந்து நம்ம என்ன என்ட்ரன்ஸ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம் 2% வந்து ரொம்ப முக்கியம் இப்ப லேமினாருக்கு வந்து எல் எல் எச் ஹைட்ரோடைனமிக் என்ட்ரன்ஸ் லென்த் எல் எச் லேமினார் பை டி அப்படி போட்டோம்னா 0.05 ரெனால்ட்ஸ் நம்பர் அதே டர்புலண்ட்டுக்கு வந்து 10 வரும் எல் எச் டர்புலண்ட் பை டி ஈக்குவல் டு 10 எல் எச் டர்புலண்ட் பை டி ஈக்குவல் 10 வெலாசிட்டி இப்போ வந்து நம்ம ஷியர் ப்ரொஃபைல பத்தி பார்த்தோம் வெலாசிட்டி ப்ரொஃபைல் ஈக்குவேஷன் பார்த்தோம் யூ ஈக்குவல் டு 1/4 நியூ ஓபன் த பிராக்கெட் மைனஸ் டோ பி பை டோ எக்ஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இப்போ இதுல என்னன்னா அந்த ஸ்மால் ஆர்ன்றது ஒரு வேரியபிள் இது இது வந்து லோக்கல் வெலாசிட்டி அட் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஸ்மால் யூ ஈக்குவல் டு யூ மேக்ஸ் ஸோ ஆர் வந்து ஜீரோன்னு சப்ஸ்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1/4 நியூ மைனஸ் டோபி பை டோ எக்ஸ் இன்டூ ஆர் ஸ்கொயர் இதுதான் மேக்ஸிமம் வெலாசிட்டி ஸோ நமக்கு வெலாசிட்டி ப்ரொஃபைல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா யூ ஈக்குவல் டு மேக்ஸ் ஓப்பன் த பிராக்கெட் 1 - ஸ்மால் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 r² இன்டெகிரல் ஆஃப் யூ டாட் ஆர் டிஆர் போட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி இல்லை மீன் வெலாசிட்டி கிடைக்கும் ஜென்ரல் ஃபார்ம் வந்து தான் அந்த இன்டெகிரல் ஈக்குவேஷன் நம்ம இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு அந்த யூ மேக்ஸ் பை டிவைடட் பை 2 வரும் 1/8 நியூ
minus dou p by dou x into r square. U max by u mean வந்து ரேஷியோ வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டான விஷயம் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு. ரேஷியோ எங்கெல்லாம் ரேஷியோ வருதோ அப்போ வந்து அங்க சிக்னிஃபிகண்ட். U max by u mean equal to 2 for fully developed laminar pipe flow. அடுத்து டிஸ்சார்ஜ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. டிஸ்சார்ஜ் equal to u average into pi r square. Pi by 8 nu minus dou p by dou x into r power of 4. Pi by 8 nu minus dou p by dou x into r power of 4. Discharge என்றப்போ r power of 4 வரும். Relation between wall shear stress and mean velocity. Wall shear stress க்கும் mean velocity க்கும் பார்த்தீங்கன்னா wall shear is equal to 4 times of mu divided by r into mean velocity. Velocity profile வந்து 5 flow எப்படி இருக்கும்னா first வந்து 4 flow ல வந்து maximum இருக்கும். அப்புறம் அது வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். வெலாசிட்டி வந்து யூ டூ வந்து யூ ஒன்னோட கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து யூ ஒன் இருக்கும், யூ ஒன் வந்து யூ இன்ஃபினைட்டோட கம்மியாக இருக்கும். அடுத்து யூ டூ வந்து யூ ஒன்னோட கம்மியாக இருக்கும், யூ டூ வந்து யூ ஒன்னோட அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் யூ இன்ஃபினைட் இருக்கு, அப்புறம் வந்து யூ ஒன் அதிகமாகுது, அதுக்கப்புறம் யூ டூ அதிகமாகுது, அப்புறம் ஃபுல்லி டெவலப்ட் ஃப்ளோவில் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக காட்டுறேன். டியூ டு நோ ஸ்லிப் கண்டிஷன் velocity fluid layer with wall contact becomes zero. No slip condition nala namak enna na wall contact la vandu velocity vandu zero va irukum. This layer also called fluid particles in the adjacent layer to slow down. So slow down pannite keep the maximum mass flow rate through pipe to be constant, velocity of fluid outside the boundary layer has to increase. Mass flow rate constant pandradhukaga velocity of the outside boundary layer has to increase. Due to this velocity gradient develop along the pipe. அதனால தான் அந்த velocity gradient போமா velocity மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். அந்த mass flow rate constant ஆச்சுனால velocity மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Thickness of the boundary layer increases in the flow direction until boundary layer reaches the pipe center, thus fill the entire pipe and velocity become fully developed. இப்போ வெலாசிட்டி எப்போ வந்து ஃபுல்லி டெவலப் ஆகுதுன்னா பவுண்டரி லேயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ளோ டைரக்ஷனில், அப்புறம் ஒரு பைப் சென்டரில் வந்து ரீச் ஆகிட்டு தஸ் ஃபில் த என்டர் பைப், அதுக்கப்புறம் தான் வெலாசிட்டி ஃபுல்லி டெவலப்ன்றாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு கே அக்ராஸ் த பைப் அப்படின்றாங்க. லேமினார் ஃப்ளோ பிட்வீன் டூ பேரல் பிளேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரல் பிளேட் இருக்கு, அதுக்கு லேமினார் ஃப்ளோ டோட்டோ பை டோ ஈக்குவல் டோ பி பை டோ எக்ஸ் அப்படின்ற ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகும். இதுல வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா u equal to 1 by 2 nu minus dou p by dou x, அங்க வந்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் இருந்தது இல்லையா, இங்க வந்து h by 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். y equal to 0 ல வந்து u equal to u max கிடைக்கும். ஸோ வந்து இங்க 4 போட்டா h by 2 க்கு வந்து 4 தான், கீழே வந்து 1 by 8 nu வரும். 1 by 8 nu dou p by dou x into h ஸ்கொயர் அப்படின்னு. ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா it is 3 by 2 times of maximum velocity. So v max equal to 3 by 2 ala perukna appa mele or v average equal to 1 by 3 nu minus dou p by dou x divided by into h by 2 whole square abindranga. So rendiyum adichinga v max by v average equal to 3 by 2 abindranga. Discharge pathinga q equal to v average into ஏரியா வந்து h into 1 per meter width க்கு வந்து நம்ம எடுத்துக்கறாங்க. pressure drop and head loss, pressure drop பாத்தீங்கன்னா 12 nu vl / h square, அது கூட வந்து கீழ ரோ g சேர்த்தீங்கன்னா வந்து அது hf ஆ மாறிடும். so it is nothing but hf equal to p / ρg இல்லையா. pss distribution பாத்தீங்கன்னா tau max equal to minus h / 2 into minus dou p / dou x. so maximum at y equal to h / 2 வரனால அந்த y இருக்க இடத்துல நம்ம h by 2 substitute பண்றோம். அது மட்டும் இல்லாம அடுத்து கவுட்டி ஃப்ளோனா மேல இருக்க பிளேட் வந்து மூவ் ஆகும், கீழ இருக்க பிளேட் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். இதுக்கு ஈக்குவேஷன் வந்து v / h into y plus 1 / 2 nu minus dou p / dou x close the bracket open the bracket hy minus y square. y வந்து measured from the wall தான் நம்மளோட ரெஃபரன்ஸ். y measured from the wall, tau wall equal to mu into du / dy at y equal to 0. ஸோ இதுதான் லேமினார் ஃப்ளோ பத்தி நமக்கு
தெரிஞ்ச விஷயம். அடுத்து டர்புலன்ட் ஃப்ளோ போறாங்க. டர்புலன்ட் ஃப்ளோல வந்து ஜிக்ஸாக் ஃப்ளக்சுவேட்டிங் வெலாசிட்டி காம்பவுண்ட் இருக்கும், டூ டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். இங்க யூ பார் டைம் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்ற ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க, யூஐ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க, யூ டேஷ் ஃப்ளக்சுவேட்டிங் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டின்றாங்க. மூணு பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். யூன்னு இருக்கான், யூ வந்து யூ டேஷ் அது வந்து ஃப்ளக்சுவேட்டிங் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி, யூ பார் அவன் வந்து டைம் ஆவரேஜ் வெலாசிட்டி, UI அது எந்த இடத்துல வேணா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யூ பார் ஈக்குவல் டு 1/T இன்டெகிரல் ஆஃப் 0 to t UI dt. ஸோ தட் இஸ் யூ டேஷ் பார் ஈக்குவல் டு 1/T இன்டெகிரல் ஆஃப் 0 to t யூ டேஷ் டிடி. யூ பாருக்கு வந்து யூஐ வரும், யூ டேஷ் பாருக்கு வந்து யூ டேஷே வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டைம் ஆவரேஜ் ஆஃப் ஃப்ளக்சுவேட்டிங் காம்போனன்ட் ஆஃப் டைம் ஆவரேஜ் வெலாசிட்டி, யூ பார்னா டைம் ஆவரேஜ் வெலாசிட்டி, U dash bar na time average of fluctuating component of velocity அப்படினு தெரிஞ்சுக்கோ. அப்புறம் போசினக் தியரி அப்படின ஒரு விஷயம் இருக்கு. போசினக் தியரி என்ன சொல்லுதுனா, டோட்டல் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து sum of the laminar shear stress turbulent shear stress but tau equal to mu du bar by dy plus eta du bar by dy. இங்க nu னா டைனமிக் விஸ்காசிட்டி, eta னா எட்டி விஸ்காசிட்டி, ரெண்டு விஸ்காசிட்டி பங்கே இருக்கும் டர்புலன்ட் ஃப்ளோல. ஹேண்டில் மிக்சிங் லெந்த் தியரி என்ன சொல்லுதுனா, give the concept of mixing length by the analogy of mean free path. நட்சன் நம்பர்ல வர மீன் ஃப்ரீ பாத் வச்சு, மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு ஒரு டேம் வந்து கம்பேர் பண்ணி கான்செப்ட் ஆஃப் மிக்சிங் லென்த் வந்து இங்க இது பண்றாங்க. மிக்சிங் லென்த் இஸ் த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த பல்க் பார்ட்டிகல் இன் டிரான்ஸ்வர் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ டு கெட் நவ் கொலிஷன், டு கெட் நவ் கொலிஷன், கொலிஷன் ஆவதுக்காக டிரான்ஸ்வர் டைரக்ஷன்ல எவ்வளவு தூரம் மூவ் ஆகிறான் அப்படின்றதுதான் வந்து மிக்சிங் லென்த் அப்படின்னு சொல்றாங்க. வான் கார்மன் வந்து என்ன பண்ணாருன்னா, மிக்சிங் லென்த்த வந்து லேயர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி வால்க்கு வந்து ரிலேட் பண்ணாரு வான் கார்மன். அதுதான் வான் கார்மனோட பங்கு. ஹேண்டில் வெலாசிட்டி டிஃபெக்ட் ஈக்வேஷன் வந்து யூ மேக்ஸ் மைனஸ் யூ யூ ஸ்டார் ஈக்குவல் டு 5.75 லாக் ஆஃப் 10 பே லாக் 10 லாக் பேஸ் 10 ஓபன் தி பிராக்கெட் ஆர் பை ஒய் அப்படின்றது சொல்றாங்க. வால் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எஃப் டேஷ் ஈக்குவல் டு ரோ வி ஸ்கொயர், வால் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ரோ வி ஸ்கொயர் பை 2 இல்லாட்டி எஃப் ரோ வி ஸ்கொயர் பை 8 தெரிஞ்சுக்கலாம். That's all, champions. So, வந்து நம்ம என்னென்ன பிராண்டல் வெலாசிட்டி டிஃபெக்ட் ஈக்வேஷன் பார்த்துருக்கோம், வால் ஷியர் ஸ்ட்ரெஸ், லேமினார் சப்ளேயர், அப்புறம் வான் கார்மன் தியரி என்ன பண்ணுது, பிராண்டல் மிக்சிங் லெங்க் தியரி என்ன சொல்லுது, போசினக் தியரி என்ன சொல்லுது, ஃப்ளக்சுவேட்டிங் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டினா என்ன, டைம் ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, டைம் ஆவரேஜ் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்ன, ஃப்ளோ வந்து பை இது எப்படி இருக்கும், ப்ரொஃபைல் வந்து லாகரித்மிக் ப்ரொஃபைலாக இருக்கும், கவுட்டி ஃப்ளோனா ஒன்று கீழே வந்து பிளேட் ஃபிக்ஸ்டாக இருக்கும், மேலே வந்து பிளேட் ஓடும், அடுத்தது சிஎஸ்எஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி மாறுது இன் பிட்வீன் த ஃப்ளோ பிட்வீன் டூ பேரலல் பிளேட், அதுலேயே வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவேஷன், அப்புறம் லேமினார் ஃப்ளோ த்ரூ பைப் எப்படி, ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோனா என்ன, ரேஷியோ பிட்வீன் மேக்ஸிமம் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி, என்ட்ரன்ஸ் லென்த்னா என்ன, வேரியேஷன் ஆஃப் சிஎஸ்எஸ் எப்படி மாறும், கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர்னா என்ன, லேமினார் ஃப்ளோனா என்ன, டர்புலன்ட் ஃப்ளோனா என்ன, சிஎஸ்எஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும், சிஎஸ்எஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும். திஸ் ஆர் தி சம் ஆஃப் திங்ஸ் வி ஹேவ் டிஸ்கஸ் இன் திஸ் லெக்சர். ஸோ இது ரிலவெண்டான ப்ராப்ளத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தென் இட் வில் பி ஈஸி ஃபார் யுவர் நெக்ஸ்ட் லெக்சர். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.